இயக்குனர் பா ரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல ஊர்வசி தினேஷ் மாறன் நடிக்கிற ஜே பேபி படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியாகி இருக்குது. பா ரஞ்சித் தயாரிப்புல பரியேறும் பெருமாளை, இரண்டாம் உலக போரோட கடைசி குண்டு, ரைட்டரு, குதிரைவாள் படங்களை தொடர்ந்து ஐந்தாவது தயாரிப்பாக இந்த திரைப்படம் உருவாக்க போகுது. அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி இந்த படத்தை இயக்க போறாரு. இவர் வெங்கட் பிரபு, பா ரஞ்சித் இந்த ரெண்டு பேருக்கிடையே இவர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு. வித்தியாசமான சமூக கருத்துக்கள் அடங்கிய திரைப்படங்களை இயக்கிக்கிட்டும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பா ரஞ்சித். அவரோட தயாரிப்புல வெளியாகிற திரைப்படங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியே பலரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஜாதி ரீதியாக இருந்தாலும் சரி, வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலும் சரி, பெறலைனாலும் சரி, அவர் வந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரங்கள் கொண்ட, கதையம்சம் கொண்ட படங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பா ரஞ்சித்தோட படங்கள் அப்படின்னு சொன்னாலே தினேஷ் வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. ஸோ அந்த வகையில அட்டகத்தில இருந்து அவருடைய நடிப்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப புதுசா வந்து உருவாக்க போற இந்த திரைப்படத்திலையும் அட்டகத்தி தினேஷ் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த திரைப்படம் கூடிய விரைவில் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீலம் ப்ரொடக்ஷன், லிட்டில் ரெட் கார் பிலிம்ஸ், கோல்டன் ரேஷியோ பிலிம்ஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஜே பேபின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கிறதான் வந்து வித்தியாசமா இருந்துகிட்டு இருக்கு. பலரது கவனத்தையும் வந்து ஈர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட பின்னணியில ஏதாவது வந்து விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இதற்காக படத்துடைய இயக்குனர் ஏதாவது விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா மட்டும்தான் இந்த டைட்டில் ஏன் இந்த படத்திற்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும்.